73,000 kilometers. ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு குவாலிட்டியான வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டி பெட்ரோல் வண்டி தான், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு வண்டி. வண்டியோட நம்பர் TN06S7337. வண்டியோட கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல தான் இருக்கு. இந்த வண்டியில வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீல், ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் கீலெஸ் என்ட்ரி வந்துடும். கீ இல்லாமே நம்ம ப்ரெஸ் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிக்கிறது. பட்டன் ஸ்டார்ட் ஆப்ஷனுமே வந்துடுது. இந்த வண்டியில் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுது. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டினால இந்த வண்டியில் இல்லைன்ற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஃபோல்டபுள் சைடு மிரர் வந்துடுது, அட்ஜஸ்டபுள் எலக்ட்ரானிக் சைடு மிரர்ஸ் வந்துடுது, எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் மார்க்கெட்டில் இன்னைக்கு போயிட்டுருக்கிற ரேட்லேருந்து 1.5 லட்சம் ரூபா to 2 லட்சம் ரூபா கம்மியாக தான் போட போகிறோம். இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, இன்ஜின் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இன்டீரியர் பார்க்கலாம். இந்த வண்டியை பொறுத்தவரையும் நம்மளுக்கு கீ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்தாலே போதும். இதை ப்ரெஸ் பண்ணும்போது வண்டி லாக் ஓப்பன் ஆகிடுது, அன்லாக் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு கீலெஸ் என்ட்ரி வந்துடுது. வண்டியோட டோர் பட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது, உங்களுக்கு சென்ட்ரல் லாக் வந்துடுது, எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் சைடு மிரர் வந்துடுது, அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் வண்டியில் பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் வந்துடுதுங்க. நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னாவே வண்டி வந்து கிளச்சை மிதிச்சிட்டு பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகிடும், அந்த ஆப்ஷனுமே வந்துடுது. இந்த வண்டி ஓவரால் ஓடிக்கிற கிலோமீட்டர் பாருங்கள், 70,310 kilometers. வண்டியோட ஸ்டியரிங் பாருங்கள், சிங்கிள் ஏர்பேக் வந்துடுது, வால்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோலு, கால் அட்டன் பண்ணுறது, சேனல் மாற்றுறது, எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் சிஸ்டமும் வந்துடுது, பிராண்டட் கம்பெனிலே கொடுத்த இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வித் ப்ளூடூத்தோட. அது மட்டும் இல்லாமல் ஏசி வந்துடுது, மேனுவல் கியர் வந்துடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஏர்பேக் வந்துடுது. டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது. ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி சூப்பராகவே அமைச்சிருக்காங்க, ரொம்பவே தெளிவாக இருக்குது. வண்டியோட சீட் கவர்ஸ் பாருங்கள், லெதரில் தான் போட்டிருக்காங்க, ரொம்பவே ஜம்முன்னு கும்முன்னு சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க, ஃபுல்லாகவே நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க வண்டி ஃபுல்லாகவுமே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு தாராளமான ஸ்பேசஸ் வந்துடுது, 3 பேர் தாராளமாக உட்காந்துக்க முடியும். இங்கேயுமே கீழே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர்லேருந்து ஃப்ரண்ட் வியூ பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மேலே அப் அண்ட் ஜெருமே பாருங்கள், தெளிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பரும் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு நிறைய லக்கேஜஸ் வந்து நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியும் அந்த வண்டியில். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்னியுமே நல்ல கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க, வீல் ஸ்பானர் ஜாக்கி எல்லாமே வந்துடுது. நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்க்கலாம். இன்ஜினோட குவாலிட்டி ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சூப்பராக இருக்குது. என்ன காரணம்னா வெறும் 70,000 kilometers தான் ஓடி இருக்கு, வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக. அந்த வகையில் இந்த வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வண்டியோட இன்ஜின் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஜஸ்ட் நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டியோட இன்ஜின் நம்ம பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் பாருங்கள், சீல்டு இன்ஜின் தான், கம்பெனிலேருந்து வந்து புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது வண்டி. வண்டியில் எந்த குறையுமே கிடையாது, ஆப்ரான் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது, ரொம்பவே தெளிவான வண்டி. ஏபிஎஸ் பிரேக்கிங் பம்புமே வந்துடுது, அது எல்லாமே இருக்குது. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டியில் ஒரு சூப்பரான வண்டிங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கு பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது.
வண்டி இன்ஜின் ஸ்டார்ட்ல இருக்கிறது இந்த பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வெளியே கேட்காது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. 2017 மாருதி சுசுக்கி இக்னிஸ்ல ஜீட்டா டாப் வேரியன்ட் மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட 70,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 410,000 ரூபாங்க. மார்க்கெட் ரேட் எங்க வேணா செக் பண்ணி பார்த்துட்டு வந்து தாராளமா இந்த வண்டி எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான ரேட் குவாட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த ரேட் வேற யாராலையுமே தர முடியாது இந்த ஃபுல் ஆப்ஷன் வண்டியை. இந்த ரேட்டுமே வந்து நம்ம ஃபிக்ஸடா சொல்லல, 410,000ன்றது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பான முறையில சின்னதா குறைச்சு இந்த வண்டியை கொடுத்துடலாம். எல்லாருக்குமே இந்த வண்டி பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா அந்த அளவுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டி ரொம்பவே குட்டா இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட ஃபினான்ஸ் ஆப்ஷன் கிடையாதுங்க. ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான். ரெடி கேஷ் கஸ்டமர் இம்மிடியேட்டா கால் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.